வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். இந்த கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் பன்னீருக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, நாலு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டும் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வந்தோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தை சேர்த்துட்டு ஜீரகம் பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்து இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்க டைமில் நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்குவோம். இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட காரத்துக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து வச்ச தக்காளியை இதில் சேர்த்து நம்ம வந்து கலந்துடலாம். நம்ம வறுத்தெடுத்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தோன்னா நம்ம பொடி பண்ண மசாலாலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து கலந்துடலாம். மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு முக்கால் கப் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு இடையில நம்ம பன்னீரெல்லாம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்தோடனே பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பாதி பெல் பெப்பர், கால் கிலோ அளவுக்கு பன்னீர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் நம்ம இது கூட வந்து சேர்த்து கலந்துருவோம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்தாச்சு. இது கூடவே நல்ல கலர் கொடுக்கறதுக்காக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை வந்து இது கூட வந்து கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நார்மலாக உள்ள மிளகாய் தூளை நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக நம்ம வந்து வதக்கிக்குவோம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச பன்னீர், வெங்காயம், குடமிளகெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம இது கூட சேர்த்து கலந்துருவோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொதிக்க விடலாம். அப்போ தான் பன்னீர் மசாலா கூட சேர்ந்து நல்லா நமக்கு வந்து டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நான் வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி தான் இந்த கடாய் பன்னீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுலாம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம இந்த கடாய் பன்னீருக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வந்து காய்ச்சின பால், சுண்ட காய்ச்சின பாலில் ஆடை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கலந்துடலாம். இதில் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் இல்லைன்னா பாலாடையே கலந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.